புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். எனக்கு சளி காய்ச்சல் கொரோனா சம்பந்தமான எந்த அறிகுறியும் இல்லாதனால் நான் இன்றைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் உங்கள் ரேகா. பொதுவாகவே கொரோனாவை பற்றி குறைந்ததா ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம நிறைய விஷயங்கள், தும்பும் போது எப்படி இருக்கணும், இருமும் போது எப்படி இருக்கணும், இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நம்மளுடைய டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நோயை விட மிகப்பெரிய கொடூரமான ஒரு நோய் பயம், அந்த பயம் இல்லாமல் போக்குறதுக்காக நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து ரெண்டு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. உங்களுடைய கொரோனா சம்பந்தமான பயமுறுத்தக்கூடிய சந்தேகமான சில கேள்விகளை நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு கேட்கலாம். வணக்கம் டாக்டர்ஸ். ஓகே, நீங்கள் என்ன ஸ்பெஷலிஸ்ட், கொரோனா இல்லாமல் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆர்த்தோ டாக்டர், எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மருத்துவர். ஓகே லக்ஷ்மண். நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ரோஸ்கோபி மற்றும் ஓபன் ரெண்டு அறுவை சிகிச்சைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, மக்களுடைய கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் நீங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. ஸோ நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா பற்றி நிறைய பயமுறுத்தல்கள், நிறைய தவறான செய்திகள் வாட்ஸ்அப் மூலமாகவும் செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் நம்பிக்கை தரக்கூடிய செய்திகளாக இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சொல்லுங்க டாக்டர், கொரோனாவை பற்றி எந்த மாதிரி பயங்கள் வேண்டாம்? இப்போ கொரோனா அப்படின்றது வந்து ஏன் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே நிறைய கிருமிகள் வந்து இப்போ இயற்கையாகவே இருக்குது. இப்போ கொரோனாவை பற்றி ஏன் வந்து நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா, அது ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு பரவுது. அதோடய தொற்று வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, இப்போ 100 பேருக்கு கொரோனா வந்ததுன்னா 80 பேருக்கு வந்து அது வந்ததும் போகிறதும் வந்து தெரிய போகிறது கிடையாது. மீதி ஒரு 15% பேருக்கு கொஞ்சம் இருமல் காய்ச்சல் சளி அப்படின்னு தான் இருக்க போகுது. ஸோ 5% மக்களுக்கு மட்டும்தான் அதனால் வந்து பாதிப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 5% மக்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் மற்ற எல்லாருமே வந்து இப்போ போராடிட்டு இருக்கிறதுலாம். முக்கியமாக என்னென்னா, கவர்மெண்ட் வந்து மார்ட்டாலிட்டியை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்கு தான் மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கொரோனாவை பற்றி எல்லாருமே வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை பற்றி வந்து நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ தெரிகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ தெரிகிறது அவங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு ஓப்பன் பண்ணாலே 100 மெசேஜ் 200 மெசேஜ்னு வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு நம்ப தகுந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட ப்ரிஃபரன்ஸில் வந்து 3 தான் சொல்லுவேன். ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட வெப்சைட் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். அதிலே வந்து அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ரெண்டாவது சிடிசி, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான சென்டர்லேருந்து வர வெப்சைட். 3வது WHO. ஸோ இந்த 3 வெப்சைட்ஸோட அப்டேட்ஸை மட்டும் பார்த்தா மட்டுமே போதும். அது தவிர வேறு எதுவுமே பார்க்கறதுன்னு அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், எல்லா வைரஸ் வந்தாலுமே முதல் அறிகுறி, அது எந்த நோய் வந்தாலுமே முதல் அறிகுறி காய்ச்சல் வர்றது, தலைவலி வர்றது, சளி வர்றதாகத்தான் இருக்குது. இந்த வைரஸ் வந்தாலும் அதனுடைய அறிகுறி இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? காய்ச்சல் இருக்குங்க. காய்ச்சல் வந்து அதிக காய்ச்சலாக இருக்குங்க. more than 99 to 100 degrees Fahrenheit ஜாஸ்தியாக போகலாம். நெக்ஸ்ட் இஸ் பிரெத்லெஸ்னஸ், மூச்சு விடுறது கஷ்டமாகலாம். ஏன்னா இது பர்டிகுலராக நுரையீரலை போய் தாக்குறதுனால, நுரையீரல் பாதிக்கப்படுறதுனால பிரெத்லெஸ்னஸ் வில் பி ஆன் தி ஹை, ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ நார்மலாக உங்களுக்கான சளி இருமலோடு சேர்த்து ஜுரமும் அதிக அளவில் ஜுரம், 100 டிகிரிக்கு மேலே இருக்கிற ஜுரம் ப்ளஸ் பிரெத்லெஸ்னஸ் இருந்தால் கொரோனாவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வி கேன் கோ அண்ட் கெட் அவர் செல்ஸ் எக்ஸாமின்ட், போய் முதல்ல நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கிட்டு நம்மளை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக்கணுங்க. ஓகே, இப்போ சுகர், ப்ரெஷர், வீசிங் அண்ட் கோல்டு, கொஞ்சம் பாடி வெயிட் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூச்சு திணறல் வந்து அதிகப்படியாக இல்லைனாலும் நார்மலாக இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு கோல்டு வந்திருக்கு, அவர் கொஞ்சம் பாடியாக இருக்காரு, கொஞ்சம் மூச்சு திணறுனா அது பயமுறுத்தறதுக்கான ஒரு கேள்வியாக இருக்குமா? இல்லைங்கம்மா, அவங்களுக்கே தெரியும். ஒரு பேஷண்ட் தே தெம்செல்ஸ் இல்லை, அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கே தன்னை பற்றி, தன் உடலை பற்றி அவங்களுக்கு தெரியும். இது நம்மளுக்கு நார்மலாக நடக்கக்கூடிய மூச்சு திணறல் தானா இல்லை நம்மளோட ஜாஸ்தியாக இந்த மூச்சு திணறல் வந்துட்டுருக்கான்னு அவங்களுக்கே தெரியும். எப்போ தங்களோட ஒரு நோயாளிக்கே தன்னோட உடம்புல இருக்கிற இது அறிகுறி ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியுதோ அப்போ வந்து அவங்க பயப்பட்டா போதுங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க, வயசானவங்க நடந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எலும்பு முறிவுகளோ அல்லது மற்ற ஏதாவது முறிவுகள் வந்தால் இந்த தருணத்திலையும் மருத்துவமனைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான ஒன்று அப்படின்னு டாக்டர்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ எலும்பு முறிவு வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஆக்சுவலாக வந்து அதோடய இன்சிடென்ஸ் வந்து கம்மி தான். அதாவது அது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ நம்ம வெளியில் அவ்வளோ போகிறது கிடையாது.
ஸோ ஹை வெலாசிட்டி இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப கம்மி தான். இப்போ வரக்கூடிய பாதிப்புகள் வந்து வயசானவங்க வந்து வீட்டில் இப்போது சோப் போட்டு கழுவணும் கழுவணும்னு சொல்லி எல்லா பாத்ரூமும் ஃபுல்லாக சோப்பு தண்ணியாகிடுச்சு. ஸோ வயசானவங்க வந்து பாத்ரூமில் நடந்து விழுகிறது, ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நடக்கிற பாதிப்புகள் தான் வந்து அதிகமாக வருது. ஸோ அதுவும் இயற்கையாக வர்றதில்ல, நார்மலாக இந்த பாப்புலேஷனில் வர்றதில் ஒரு 10ல் 1 தான் வந்து வருது. ஸோ இது வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா ஆஸ்பத்திரியில் போய் காமிக்கிறது கண்டிப்பாக அவசியம்தான். ஆனால் அது ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட டாக்டர் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு கரெக்டான ஆளாக இருப்பாங்க. ஸோ நம்ம அடிபட்டுச்சு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அந்த மென்டாலிட்டி வந்து எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டாக்டர் வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனில் கரெக்டாக இருக்குமோ அதை வந்து அவங்க முடிவு பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஓகே, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம் டாக்டர் அன்கால். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சார், உங்க பேரு? உங்களுடைய கேள்வி டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம் சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க சார். டாக்டர், இப்போ நான் இப்போ இந்த 1 மந்த்தாக வந்து கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் தான் போய் மாத்திரை போட்டுருக்கேன். தனி அந்த மூக்குலேருந்து ஊற்றுது காலையில் டஸ்டர் அப்படி மாதிரி. நீங்கள் எதுக்காக மாத்திரை போடுறீங்க, எதுக்காக மாத்திரை வாங்க போறீங்க? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம டாக்டர்ஸ்ட்ட கேட்க. இப்போ பொதுவாகவே நிறைய வீடுகளை க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட் அலர்ஜி ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரி ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி சின்னதாக கபக்கட்டு இருந்ததுன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அது பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா? இல்லை, இப்போது நம்ம சாதாரணமாக மருத்துவமனைகளுக்கு போகிறதோட இன்சிடென்ட் இதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். இப்போ இருமல் சளி வருது, இப்போ இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் இது சம்மந்தமாக இருக்கனால நமக்கு இது வருமோ வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பயத்திலே வந்து நிறைய பிரச்சனைகள் சரியாமல் இருக்கும். ரெண்டாவது, இப்போது காமனாக காசு அதாவது நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வந்து இருமல் சளி இந்த மாதிரி இது வர்றதுக்கு நம்ம நாட்டில் முக்கியமான காரணம் வந்து வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்க டஸ்ட்டு தான். ஸோ அந்த டஸ்ட்டு மூலமாக வர்றதுக்கு உண்டானதில் வந்து நம்ம இன்சூரன்ஸை குறைக்கணும் அப்படின்னா வெளியில் உள்ள இருக்கிற சுற்றுப்புறங்கள்லாம் வந்து தூய்மையாக வச்சுக்கணும். இன்னொன்று, இயற்கை வைத்தியமில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஹாட் வாட்டரை சுடு தண்ணியாக குடிக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், இப்போ காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். அந்த மாதிரி இயற்கையான முறைகளே இப்போது இருக்கிற சிச்சுவேஷனில் பின்பற்றினா நல்லது. மாத்திரைகளில் ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஓகே, தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம் டாக்டர் அன்கால். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம் மேடம். அம்மா, உங்க பேர்? என் பேர் சாந்தி. சாந்தி, உங்களுடைய கேள்வி என்னம்மா? அதாங்க மேடம், அதாவது இப்ப வந்து கொரோனாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அது வந்து இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்றாங்களே, அது வந்து இம்யூனிட்டி பவருக்கு குறைஞ்சவங்களா இல்ல எல்லாரும் நார்மலா இருக்கவங்க சாப்பிடலாமா? எடுத்துக்க முடியுமா? சரி, இருமல் சளி எல்லாம் நார்மல் தான், பட் இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ்ட கேப்போம். சொல்லுங்க டாக்டர். இஞ்சி பூண்டு சாப்பிட்லாங்கம்மா, இது வந்து இயற்கை, சார் சொன்ன மாதிரி இயற்கை வைத்தியம் தான். அது வந்து இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுங்கிறதுக்கு எந்த இதுவும் அத்தாட்சிகள் இல்லை. பட் ஆனால் இஞ்சி பூண்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட தொண்டை கரகரப்புலாம் கம்மியாகி நேச்சுரலாக இட் வில் ஹாவ் அ எக்ஸ்பெக்டோரண்ட். எக்ஸ்பெக்டோரண்ட்டுனா நம்ம நெஞ்சுக்குள்ளே கட்டிடுற சளியை வெளியில் கொண்டு வரதுக்கான எஃபெக்ட்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு லைட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. மிச்சப்படி நீங்கள் சொல்கிற அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவோம். அலர்ஜிக் ரைனைட்டிஸுங்கிறது வந்து உங்களோட மூக்குத்தண்டு இருக்குது, மூக்குத்தண்டில் இருக்கிற தண்டு கொஞ்சம் ஒரு சைடில் சாஞ்சிருக்கலாம் இல்லை வளைஞ்சிருக்கலாம். வளைஞ்சிருக்கிறதுனால ஒரு மூக்கு துவாரத்து வழியாக போக வேண்டிய காற்று கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகி அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்கிற தும்மல் தொண்டை கரகரப்புலாம் வருது. அதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு மாஸ்க் கட்டிக்கலாம், ஒரு சாதா ஒரு துணியை கட்டிக்கிட்டு நீங்கள் வெளியில் போனாலே உள்ளே போகிற டஸ்ட்டு மூக்குக்கு போகாமல் அது நீங்கள் பாதுகாத்தாலே உங்களோட அலர்ஜி கம்மியாகும், உங்களோட தும்மல் இருமலும் கம்மி ஆகிடுங்கம்மா. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக மாத்திரை எதுவும் சாப்பிட வேண்டாம்.
இது நார்மல் டீவேட்டட் நேசல் செப்டமாக இருக்கலாம். இந்த கொரோனா பாதிப்புலாம் சரியானதுக்கு அப்புறம் ஒரு இஎன்டி டாக்டர் காது மூக்கு தொண்ட டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் டீவேட்டட் நேசல் செப்டம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அது அவர் முடிவு பண்ணுவாருங்கம்மா. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு சாப்பிடலாம், நேச்சுரல் இது மெடிசன்ஸ் யூ கேன் டேக். ஓகே, இப்போ டாக்டர்ஸ் வந்து இவர் நீங்கள் சொன்னீங்க ஹாட் வாட்டர் குடிக்கலான்னு, சார் சொன்னார் இஞ்சி பூண்டு. இப்போ நம்ம மக்கள் வந்து இதை நீங்கள் சொல்லிட்டீங்கங்கிறக்காக ரெகுலராக எடுத்துப்பாங்க. இப்போ ஹாட் வாட்டர் ரெகுலராக கொடுத்தா வந்து நமக்கு வந்து மயக்க நிலைமைக்காக அந்த ஃபுல் கொலஸ்ட்ராலும் இறங்கினா அது ஒரு பிரச்சனை வரும். இஞ்சி பூண்டு வந்து டெய்லி எடுத்துக்கிட்டால் நமக்கு குடல் புண்ணுகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வாரத்துக்கு எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அல்லது ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது தானா? இது வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ நம்ம நோய்க்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய நோய்களுக்கு சாப்பாடு தான். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான நோய்களுக்கு உள்ள காரணம்லாம். ஸோ இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து நம்ம சாப்பாடுகளில் வந்து இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லது தான். ஸோ இதில் வந்து நமக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அவ்வளோதான் சாப்பிட்ணும் நமக்கு ஒன்றும் லிமிட் கிடையாது. சுடுதண்ணின்னு சொல்கிறது வந்து இயற்கையாகவே நம்ம தண்ணியை வந்து கொதிக்க கொதிக்க குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சுட வச்சு அதில் இருக்க கிருமிகள்லாம் போனதுக்கப்புறம் அதை ஆற வச்சு எப்போனாலும் குடிக்கலாம். அது வந்து எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது தான், இது இந்த பிரச்சனைக்காக மட்டும் கிடையாது. டாக்டர், இப்போ கேரளாவில் வந்து ஒரு 60-62 வயசான பாட்டிக்கு 19 தடவை எடுத்தப்பவும் அது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு, 20th தடவை எடுக்கும்போது அது நெகட்டிவ் அப்படின்ச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது இருக்கலாம், 3rd தடவை இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரியான கேசஸ் வந்து டிஃப்ரெண்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போது நம்ம அந்த டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவிட்டி வர்றது வந்து நம்மளோட வைரல் லோடும் ஒரு முக்கியமான ரீசன். இப்போ சிலருக்கு வந்து மொதல் தடவை டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ்னு வரலாம், அது ரொம்ப ரேர் தான். அதே பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து செக் பண்ணி பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ அவங்களோட இன்ஃபெக்ஷன் வந்து உடம்புலேருந்து குறைய குறைய ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கழித்து பார்த்தோன்னா அவங்க நெகட்டிவாகுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறதும் வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி படி 2 சாம்பிள் வந்து நெகட்டிவாக வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து முதல் நெகட்டிவாக வந்து அப்புறம் பாசிட்டிவாக வருது, பாசிட்டிவாக வந்துட்டு அப்புறம் நெகட்டிவாக வருது, இது வந்து காமனாக வர்றது தான், அதனால் ஒன்றும் இல்லை. ஓகே, தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன்கால். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ வந்து இரும்பும்போது தும்பும்போது இந்த மாதிரியான வைரஸ்கள் வந்து வெளியே பரவும்னு இருக்குது. சமீப நாட்களாக வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் வந்து யூரினரின் மூலமாகவோ மலத்தின் மூலமாகவோலாம் வெளியே வருது இந்த வைரஸ், அதனால் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இது உண்மைதானா? இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி வந்து நமக்கு டபிள்யூஹெச்ஓ சிடிசி இவங்களோட இதுபடி இப்போ நம்மளோட யூரின்லேயும் மலத்துலேயும் வந்து இன்ஃபெக்ஷனாக உண்டான அந்த கிருமிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆனால் அது மூலமாக வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வந்து ப்ரூவ்டு கிடையாது, அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து இது வரைக்கும் ப்ரூவ்டு கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. பட் என்ன அப்படின்னா வந்து இப்போ அதில் கிருமிகள் இருக்குது அப்படின்றதுனாலையும் நம்ம ஹேண்ட் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பாக போகுது. இப்போ யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இன்னொருத்தரோட ஒரு யூரினை வந்து எடுத்து டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் 30 செகண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அதுவும் கூட அமைது. ஏன்னா நிறைய வீடுகளில் வயசானவங்கள்லாம் வந்து முடியாமல் இருப்பாங்க, இந்த சூழ்நிலை அது ஒரு அவங்களுக்கு பயம். இப்போ பொதுவாகவே நம்ம இந்த ஹெச்ஐவி வந்ததுக்கப்புறம் அதனோட ஒரு விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணும்போது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது லைட்டாக நம்ம பிளட் வந்தால் கூட ஒரு பயம் இருந்தது. அந்த மாதிரி கொரோனாவிற்கு பின் நம்ம வந்து பார்லர்ஸ் போகும்போது, ஹேர் கட் பண்ணும்போது, அல்லது நம்மளை வந்து பாடி வாஷ் பண்ணுறதுக்காக சில இடங்களுக்கு போகும்போது எந்தெந்த மாதிரி கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும்? இப்போ இந்த மற்ற காமன் பிளேசஸ்க்கு நம்ம போகும்போது, அதாவது பொது இடங்களுக்கு, இப்போ ஹேர் கட் சலூன் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது, இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்கு எந்த இடங்களில் சோஷியல் டிஸ்டன்சிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறது நல்லது, மற்ற இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸ்டு ஏரியாஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப போகாமல் இருக்கிறது நல்லது, நல்ல வென்டிலேஷன் இருக்கிற இடங்களுக்கு போகிறது நல்லது. இப்போ அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து காமனாக டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன்கால். வணக்கம், நான் சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. சசிகலா. சசிகலாமா, உங்களுடைய கேள்வி என்ன? அறிகுறிகள்
நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, எழுந்துக்க முடியுது, உங்களால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஃப்ரீ அவுட்லாங்க. இல்லைன்னா உங்களுக்கு சளி இருக்குது, ஜாஸ்தியாக இருமல் இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது, ஜுரம் இருக்குது. ஜுரம் நிறைய ஜுரம், 100 degrees ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே ஜுரம் இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கீங்க, இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, கொரோனா பாதித்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க, அது மாதிரிலாம் சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொரோனா நோய் தொற்று வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அதுக்காக பெருசாக கவலைப்பட வேண்டாங்கம்மா. நம்ம வீட்லேயே இருக்கோம், நிறைய நேரம் படுத்துக்கிட்டே இருப்போம், தூங்கி எழுந்துச்சுன்னா நம்ம உடம்பு பாடி ஹீட்டாக தான் இருக்கும், உடனே போய் வந்து செக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருந்து நல்லா இருந்தீங்கனாலே ஓகே, சின்ன சளியந்தான் பயப்பட வேண்டியதில்லை. மூச்சுத்திணறல், சளி, அதிக காய்ச்சல், இரும்பல் இதெல்லாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் இருந்ததுன்னா நீங்கள் இதை பண்ணால் ரொம்ப நல்லது. தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, கார்த்திக் பேசுகிறேன். கார்த்திக் சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ரெண்டு நாள் தொண்டை வந்துருச்சு, லைட்டாக வறண்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு நாள் பரவாயில்ல. இன்னைக்கு ஏதாவது ஃபுட் எடுத்துட்டோம்னா லைட்டாக ஊற்றுற மாதிரி இருக்கு, ஆனால் நைட்டில் ஒன்று ரெண்டு இருமல் வருது. ஓகே, இருமல் வருது, தொண்டை வந்து கிச்சு கிச்சா இருக்கு. ஓகே, என்ன வேலை பாக்குறீங்க சார் நீங்க? சார், நான் வீட்டுல வர்க் பண்ணிட்டேன். வெளியில போயிட்டு வருவீங்களா? வீட்டை விட்டு வெளியில போயிட்டு? இல்ல, வீட்டுக்கு 40 நாள் கூட வரல. ஓகே, உங்க வீட்டுக்கு யாராவது வந்த மாதிரி நோய் தொற்று இருந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்களா சார்? இல்ல, யாரும் வந்ததில்லை. ஓகே, இன்னும் நீங்க ஒரு ரெண்டு நாள் நீங்க பாக்கலாங்க சார். பார்த்துட்டு மேற்கொண்டு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரியில போய் நீங்கள் உங்களுக்கான ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க சார். இப்போதைக்கு உங்கள் சிம்டம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் உங்களுக்கான இந்த அசோசியேஷன் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருக்கீங்க, பட் மேற்கொண்டு இதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உங்களை பரிசோதனை உட்படுத்தி கொள்வது நல்லதுங்க சார். ஓகே, இன்னொரு காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து, ட்ரிப்ளிகிலேருந்து ராஜேந்திர பேசுகிறேன் மேடம். உங்களுடைய கேள்வி என்னங்க சார்? அதாவது மேடம், வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரை காஃப் இருக்கு, ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் அது காஃப் சிரப்பு சாப்பிட்டோன்னே சரியா போயிடுச்சு. சரி, திருப்பியும் வந்து ஒரு 4-5 நாள் லைட்டா ட்ரை காஃப் வர மாதிரி இருக்கு. அந்த மருந்து எத்தனை நாளைக்கு அது கண்டினியூவா சாப்பிடணும்? மற்றபடி ஃபீவர் இல்ல, எதுவுமே இல்ல, ட்ரை காஃப் மட்டும் லேசா இருக்கு, அப்புறம் போயிடுச்சு, ஃபுல்லாவே போயிடுது. அப்ப இந்த காஃப் சிரப்பே சாப்பிடலாமா? சரி, எந்த மருந்துமே வாங்கி ஒரு டாக்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த மருந்து தீர்ற வரைக்கும் 3-5 சிம்டம்ல சாப்பிடணும். பட் நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க இப்போ வந்து, அது அவரோட சேர்த்து நானும் அந்த கேள்வி, நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, ஒரு இருமல் வருதுன்னா மார்னிங் நைட்டு நம்ம சாப்பிட்டோம்னா மார்னிங் வந்து கொஞ்சம் கியூர் ஆகிற மாதிரி இருக்கும். உடனே அந்த மருந்து சாப்பிட்றது எந்த அளவுக்கு நல்லது? இப்போ அவர் சொன்னாரு, நான் 2 நாள் சாப்பிட்டா சரியாயிடுச்சு, திரும்பவும் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டார். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இந்த காஃப் சப்ரசன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சிரப்லாம் வந்து அதிகம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அது நிறைய நேரங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட சிம்டம்ஸை வந்து மாஸ்க் பண்ணிடுது. இப்போ நமக்கு நிஜமாகவே வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது நமக்கு வெளியே தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வந்து குறைச்சிருது. ஸோ இதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு நம்ம மூலமாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் வந்து நாமளே வந்து உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆகுது. ஸோ ஜுரம் இருந்ததுன்னா ஜுரத்துக்கு பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். ஆனால் இருமல் சளி இருந்தது அப்படின்னா அதுக்காக டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்களாக வந்து மருந்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்கள் ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் வாயிதாபன் மேடம். உங்களுடைய கேள்வி என்னம்மா? அதாவது வந்து இந்த ஒரு 15 நாளாகவே ரொம்ப மூச்சு திணறல் இருக்கு மேடம். சரி, என்ன வயசுமா உங்களுக்கு? கஷ்டமா இருக்கு, முன்ன இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இப்ப இந்த தொடர்ந்து இருக்கு, ரொம்ப சர்மமா இருக்கு. உங்களுடைய வயசு என்னமா? எனக்கு வயசு 39 மேடம். காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் இருக்கா இல்ல வெறும் மூச்சு திணறல் மட்டும் தான் இருக்கா? மூச்சு திணறல் இருக்கு, லைட்டா இப்ப சளி இருக்கு மேடம். இப்ப சளி லைட்டா இருக்கு. சரி, ஓகே, நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். இது உங்களுக்கு இந்த பிரச்சனை முன்னாடியே இருந்திருக்கு நீங்க சொல்றீங்க. சோ இதுக்காக நீங்க you can start with breathing exercises, பிராணாயாமம் மாதிரி பண்ணலாங்கம்மா. அதாவது டீப் இன்ஹலேஷன் அண்ட் ஸ்லோ எக்ஸலேஷன் மாதிரி டெய்லி மார்னிங் எழுந்த உடனே ஒரு நல்ல ஒரு பல்லெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருக்க, மூச்சு பயிற்சி எக்ஸசைசஸ் பண்ணாலே உங்களோட இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி கம்மியாயிடும். மேற்கொண்டு சளி இருமல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். பட் யூ கேன் கண்டினியூ வித் யுவர் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், மூச்சு பயிற்சிக்கான எக்ஸசைசஸ் பண்ண பாருங்கள், பண்ணாலே இது சரியாயிடுங்க. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார், எங்கேருந்து பேசுறீங்க? ஆலத்தம்பட்டியில இருந்து உமா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன?
அந்த கேள்வி வீட்டுக்காருக்கு உடம்பு முடியல ஜனவரி மாசம் டெங்கு சோறு அடிச்சிருந்துச்சு இப்போ வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குமா சரி அவருடைய வயசு என்னம்மா வயசு வந்து 33 ஓகே ஜனவரியில என்ன வந்துச்சுன்னு சொன்னீங்க டெங்கு சோறு டெங்கு சோறு வந்துச்சு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு இப்போ வந்து இந்த வைரஸ் வருமா அப்படினு நீங்க பயப்படுறீங்க எந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் சரி நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் சொல்லுங்க டாக்டர் இப்போ டெங்கு ஜுரம் வந்து இப்போ 3 மாசம் ஆயிருந்தது அப்படினா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும்மா அந்த ஜுரம் இருக்கிற சமயம் தான் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ அது வந்து 2-3 மாதத்தில் இயற்கையாக நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடி இப்போ வந்து அவங்க நார்மலாக இருப்பாங்க ஸோ அதனால் டெங்கு வந்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பயப்பட தேவையில்ல இப்போ ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க வேறு காரணங்களால் வந்து இப்போது சுகர் ப்ரெஷரு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய அதாவது க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்கிற கண்டினியூஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகே டாக்டர் உலக அளவில் இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக குறைவு தான் ஆனால் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம நாடாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வைரஸினுடைய பாதுகாப்பு ஊரடங்கு இதெல்லாம் தனித்திருக்க இதெல்லாம் இருந்தாலும் கூட இனி வர நாட்களில் இது பாதிப்பு அதிகமாகுமா இல்லை இது குறைந்து காணாமல் போகுமா இப்போ இந்த இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு என்ன சொல்லணும்னா இப்போ கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அந்த மாதிரி தான் இப்போ சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸு எல்லாருக்குமே வந்து இந்த 2-3 மாதத்தில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இது எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இதனால் நமக்கு உண்ட டைரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப குறைவு தான் ஸோ பின்னாடி 6 மாதத்தில் என்னாகும் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக பார்த்தா யாருக்குமே தெரியாது சில சமயம் அதிகமாகலாம் சில சமயம் குறையவும் செய்யலாம் ஓகே கொலஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து தில்லாண்டிக்குட்டி ராஜா பேசுறேன் மேடம் சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வி என்ன வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்களுடைய கேள்வி என்ன சார் இறந்த பாடியில இருந்து கொரோனா வந்து மற்றவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேக்குறீங்க ஆமா மேடம் இறந்த பாடியில இருந்து அந்த கொரோனா மற்றவங்களுக்கு சொத்துத்திற்கு வாய்ப்பு இருக்கா மேடம் நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க இப்போ சமீப நாட்டில் இது ஒரு பெரிய கேள்வி ஒரு பாடி இறந்துருச்சு அது கொரோனாவால் இறந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது அந்த வைரஸ் வந்து நம்மளை எல்லாம் தாக்குமாங்கிற ஒரு பயம் உலக அளவில் இருக்கு நம்ம ரீசனாக நமக்கும் அது ஒரு பெரிய க்வெஸ்சன் தான் சொல்லுங்க டாக்டர் இது பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாங்க இறந்த உடல்லேருந்து நோய் தொற்றுக்கான பாதிப்பு இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால இறந்தாங்கன்னா பட் ஆனால் சேஃபாக நீங்கள் வந்து அதை அடக்கம் பண்ண வேண்டும் கொரோனாவாக இறந்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்து அதை சேஃபான அடக்குமுறைக்கான இதெல்லாம் எடுத்துப்பாங்க பட் இறந்த உடல்லேருந்து நோய் தொற்றுக்கான பாதிப்பு இல்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகே கொரோனா வைரஸ் பாதிப்புள்ள பேஷண்ட்ஸை பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி சவால்களை டாக்டர்ஸாக எதிர்கொள்கிறீங்க இப்போ WHO வந்து என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் பார்க்குற எல்லா பேஷண்ட்டையுமே வந்து கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அது மட்டும் கிடையாது இப்போ நாமளும் வந்து நாம் கொரோனா பாசிட்டிவாக இருந்தால் எப்படி நம்ம இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேஷண்ட்ஸை பார்க்கும்போது எங்கள் மூலமாகவும் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடாது அவங்க மூலமாகவும் எங்களுக்கு வரக்கூடாது ஸோ க்ளவுஸ் போட்டிருக்கிறதோ இல்லை மாஸ்க் போட்டிருக்கிறதோ இல்லை PPEன்னு சொல்லக்கூடிய இந்த ஏப்ரன்லாம் போட்டிருக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம எங்கள்கிட்ட இருந்தோ இல்லை அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி இன்டர்சேஞ்சிங் இன்ஃபெக்ஷன் வந்து வரக்கூடாதுன்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் ஓகே காலர்ஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் வணக்கம் சார் யார் இங்கேருந்து பேசுகிறீங்க பிரபாகரன் பேசுகிறேன் வேலூர்லேருந்து சார் உங்களுடைய கேள்வி சொல்லுங்க சார் டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கலாம் டெங்கு காய்ச்சல் ஒரு தலைவிரிச்சு ஆடுது அந்த காய்ச்சலுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏற்கனவே பதிக்கப்பட்ட ஜிகா வைரஸ் ஒரு கிருமிகள் வந்து தலைவிரிச்சு ஆடுது சைனால சரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை கஷாயம் ஒன்று அந்த டெங்கு காய்ச்சலுக்கு கொடுத்தோம் ஓகே அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு
ரத்தம் வந்து குறைபாடு ஏற்பட்டு மலத்தில் ரத்த கசிவு ஏற்பட்டு நிறைய உயிர்கள் இழந்து விட்டார்கள். ஓகே. ஆனா நம்ம குடுக்கிற இயற்கை கஷாயத்துல பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு தேவை 2.5 லட்சம் 2.5 லட்சம் அணுக்கள் தேவைப்படுகிறது. சரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கஷாயம் வந்து ஒரு 60 ml குடுக்கின்ற போது ஒரு 40,000-50,000 அணுக்கள் சேர்கிறது. சரி. உயிரணுக்கள் வந்து சேர்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4-5 டைம் அவங்க குடிக்கின்ற போது அவங்க நார்மலாகி டிஸ்சார்ஜே பண்ணிருக்காங்க நம்ம பென்ட்லாண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. வேலூர் மாவட்டத்துல. ஓகே சார். இது ஒரு நபருக்கு கொடுத்தனானே அவங்களுக்கு நல்லா ஆயிட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ணாரு மற்ற பேஷண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே. அவங்களும் குடிச்சிட்டு நல்லா ஆயிட்டாங்க. சரி. அதுதான் சரி கேட்கலான்னு. ஓகே சார். சில பேர் வந்து இந்த நாட்டு மருந்துகளை சொல்லுங்க சார். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு மெடிசன் சொல்றது, இன்னொன்று வந்து எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன். இப்போ அலோபதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் தான். அதாவது இப்போது நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுறோம், இந்த மருந்து வேலை செய்யுமான்னு தெரியுது, அதை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இயற்கை மருத்துவங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி அது வந்து ஒர்க் ஆகுதா, இது கரெக்டாக ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு அந்த ஸ்டடியோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை கம்மியாக இருக்கலாம். பட் இப்போ இருக்கிறதுல வந்து எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசின்றது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வேர்ல்டு வைடு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கஷாயம்தான் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உலகம் ஃபுல்லாக அதுக்குண்டான எவிடன்ஸும் வந்திருக்கும். அதே வந்து யூனிஃபார்மாக ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். நிறைய சந்தேகங்கள், நிறைய பயங்கள் இந்த கொரோனாவை குறித்து இருக்கு. நமக்கு ஒவ்வொரு நோய் வரும்போதும் பலவிதமான சந்தேகங்கள் எழத்தான் செய்து அந்த சந்தேகங்களுக்கு தீர்வாதான் இந்த டாக்டர்கள் நிகழ்ச்சி. டாக்டர், இப்போ வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோன்னே இவ்வளோ அடி தள்ளி நிற்கணும், இன்னார் கூட வந்து ஒட்டி பேசக்கூடாது, கை குலுக்கக்கூடாது, கட்டி அணைக்கக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. பட் இப்போ வீட்டில் கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா, மாமியார் இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம், அல்லது 4 பேர் மட்டும் இருக்க குடும்பங்களை கணவன் மனைவியோட அந்த உறவு எப்படி இருக்கலாம், பிள்ளைகளோடு இருக்கிறது, குழந்தைங்க ஓடி வந்து அப்பா மடியில் உட்காரும், அம்மா மடியில், இந்த டிஸ்டன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இல்லை அவங்களும் வீட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸோடு தான் இருக்கணுமா? இப்போது வீடுகளில் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மூலையில் இருந்துக்கிறது அப்படின்றது ப்ராக்டிக்கலி வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது யார் வந்து சசப்டபிள் பாப்புலேஷன், யாருக்கு வந்து நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், வந்துச்சுன்னா பாதிப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா வயசானவங்க. ஸோ வயசானவங்களை வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதை பார்த்துக்கிறதுனா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நல்ல வென்டிலேஷன் காற்றோட இருக்க மாதிரி ரூம் ஸோ கொடுத்துட்டு குழந்தைகளும் நாமளும் வந்து அவங்களோட இருக்கிற காண்டாக்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவங்க ரூம்குள்ளே அடிக்கடி போயிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கலாம். இப்போது குழந்தைகளையும் வந்து வெளியே விளையாட அனுப்புறது அதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்கணும். இப்போ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த லாக்டவுன் பீரியடை வந்து கணவன் மனைவி உறவுகளை வந்து இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து புதுப்பிக்கிறதுக்கு, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ டாக்டர். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் அங்கல். வணக்கம் சார். வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சிதம்பரத்துல இருந்து சரஸ்வதி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 63 வயசு ஆகுது மேடம். சரிங்க. வந்து எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியவே இல்லை, ஆனா அந்த கால் கணக்கால் வந்து வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நடக்க முடியாம தாண்டி நடக்கிறாருல. சரி. அப்ப கம்பெனியான்ட்டு ஒரு பக்கத்துல ஒரு இது ஒரு 15 நாள் இருந்துச்சு, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தது. அப்ப அந்த நிறுவனத்துல போய் டெய்லி ஃபுட்டு இது கால் இது வச்சு அதை ஆண்டனி கரண்ட்ல வச்சுக்கிட்டோம். அதுக்கு பேரு என்னமோன்னு சொன்னாங்க மேடம், கம்பெனி அதுக்கு பேரு. அப்ப அதுல ஆட்டோ மாதிரி அப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஒரு வாரம் போய்கிட்டு இருந்தா நல்லபடியா இருந்துச்சு. திருப்பி வீட்டுக்கு வந்தா நைட்ல ரொம்ப வலிச்சுட்டு மறுநாள் அவங்க சொன்னாங்க அப்படிதான் வலிச்சோம், அப்பதான் அந்த வேலை செய்யணும் அர்த்தம் அப்படின்ட்டாங்க. சரி. திருப்பி கொஞ்ச நாள் அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் மேடம், அப்புறம் ஒரு 15 நாள் போல எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அது அந்த கம்பெனி கொஞ்ச நாள் இதுன்னு வைரஸ் பரவுதுன்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. சரி. இப்ப என்னன்னா ஒரு வாரமா மேடம் கால் தாங்கி தாங்கி நடக்க முடியும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீங்க முதல்ல பயப்படாதீங்க, நிம்மதியா இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வயசாயிடுச்சுங்கறனால இது வந்துருச்சுங்கிற பயம் எல்லாம் வேண்டாம். நம்மளோட டாக்டர்ஸ் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க டாக்டர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஃபுட் மசாஜ், இந்த ஃபுட் ஆயில் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ அதெல்லாம் ஸ்டாப்பாக இருக்கும்,
அவங்களால ரெகுலரா மெடிசன் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி தாங்கி நடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? இப்போ இந்த மாதிரி சொல்றது வந்து அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ பிசியோதெரப்பியா இருக்கும். மோஸ்ட்லி இயன்முறை மருத்துவம்னு சொல்ற பிசியோதெரப்பியா இருக்கும். இப்போ அவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு இப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி, இப்போ என்ன காரணம் எதனால் வந்துச்சு அதை சரி பண்ணுறதுக்குண்ணா ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஃபுல்லாக அவங்கள எவாலுவேட் பண்ணாதான் தெரியும். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லி நிறையா போக வேண்டாம். ஏன்னா இப்போது இருக்கிற பாதிப்பு வந்து இந்த சிச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் மூலமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வாய்ப்பு அதிகன்றதுனால வீட்டிலே இருக்கிறது நல்லது. வீட்டிலேயே வந்து இப்போ நம்ம இயற்கை வைத்தியமாக இப்போ சுடுதண்ணி ஒத்திரமோ இல்லை ஐஸ் ஒத்திரமோ அந்த மாதிரி ஒத்திரங்கள் மாதிரி கொடுக்கறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதுவே போதுமாக இருக்கும். அனாவசியமாக தேவையில்லாமல் வழி மருந்துகளும் நிறைய எடுத்துக்க வேண்டாம். இது சரியானதுக்கப்புறமா டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதா இப்போ இருக்கிறதுக்கு நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம படித்த பேர் வழிகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா, காய்ச்சல் வரதுக்கு முன்னாடி சளி வரதுக்கு முன்னாடி ஃப்ளூ இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ஒரு கல்ச்சர். அதே மாதிரி இப்போ இந்த கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய சளிக்கான காய்ச்சலுக்கான இன்னும் பல நோய்களுக்கான டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இது எந்த அளவுக்கு சரியான முறை இல்லை அது வேண்டாமா? ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு வைரஸ் இருக்கா இல்லையான்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை போட்டுட்டு அது பாதி உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு குரோசின் போடுறதோ அதெல்லாம் நல்லது தானா? இப்போது ஜுரத்துக்கு வந்து ஃபீவருக்கு வந்து நம்ம குரோசின் போடுறது வந்து தப்பு கிடையாது. இப்போது அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம வலிக்கு நாமளாக வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது இப்போ இல்லை. இது வருமோ வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாத்திரை. இப்போது ப்ரிவென்டிவ் மெடிசின்ன்றது வந்து இப்போ இந்த ஜுரம் இருமல் சளிகளுக்கு இப்போ இந்த வேக்சின் போடுறது அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ அது ப்ரூவ்டாக ஷெடியூல் படி இப்போ அகாடமி ஆஃப் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிஷியன்ஸ் அவங்க அட்வைஸ் பண்ண மெடிசனாக இருந்தது அப்ரூவ் பண்ணதுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அவங்களோட அப்ரூவல் இல்லாமல் டாக்டர்ஸோட அப்ரூவல் இல்லாமல் அதை எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. ஓகே. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், அது ரொம்ப கம்பல்சரி. பட் இப்போ இந்த வைரஸ் வந்துடக்கூடாதுங்கிறக்காக நிறைய மெடிசன்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை பற்றி கேட்கணும். அதுக்கு முன்னாடி காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையிலிருந்து பேசுறோம், ரங்கராஜன். சரி சார். இப்போ வந்து இப்போ இந்த எந்த வித சிம்டமும் இல்லாத வந்து இது திடீர்னு வந்து இப்போ வருதுன்னு எல்லாம் பேப்பர்ல வந்து எல்லாம் நியூஸ் சொல்றாங்க. இப்போ 14 நாள் சிம்டமே வராத லாஸ்ட்ல வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து ஆல் அக்கண்ட இது ஆயிடுவாங்க, கொலாப்ஸ் ஆயிடுவாங்களா? இல்ல நடுவில் ஏதாவது கொஞ்சமாவது சிம்டம் தெரியுமா? சரி, நம்ம டாக்டர்ஸ்ட கேட்போம். எதுவுமே இல்லைன்னு தெரியுது, திடீர்னு ஆள் அழகானு சொல்ற மாதிரி கேக்குறாரு. அவர் சார் சொல்றது கரெக்ட் தான். இது வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குங்க. 1, 2, 3, 4 ஸ்டேஜஸ் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஏசிம்டமேட்டிக். ஏசிம்டமேட்டிக்னா நோய் தொற்று உங்களுக்கு இருக்கும், பட் உங்களோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால அங்கே நோய்க்கான அறிகுறி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. செகண்ட் சிம்டமேட்டிக் ஸ்டேஜ் ஆகும். சிம்டமேட்டிக் ஸ்டேஜில் உங்களுக்கு மைல்டு லைட்டான ஒரு ஜுரமோ ஒரு இருமலோ ஒரு சளியோ இல்லை மிதமான மூச்சு திணறல் ஆகலாம், பட் அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. ஸ்டேஜ் 3 தான் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு நோய் தொற்று ஜாஸ்தியாகி உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் திடீர்னு 14 நார்மல் ஆகிட்டு திடீர்னு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது மாதிரி இருந்தாங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்காங்க, அவங்களுக்கு இது கொரோனானால அந்த பாதிப்பு இல்லை. கொரோனா பாதிப்புனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு சிம்டம்ஸ் உருவாகும், உங்களுக்கு சிம்டமேட்டிக் ஆவீங்க, அதனால அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா உங்க பேர் சொல்லுங்க. சரி, போன் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுறீங்களா? நம்ம பேச உங்களுடைய கேள்வி என்னங்கய்யா? அதாங்க, நேற்று வந்து பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு காய்ச்சல் மாதிரி, காய்ச்சல் இல்லையா, வெறும் சளி ஓவரா இருந்தது. ஐஸ்கிரீம் அந்த வீட்டுல இருந்து லெமன் எல்லாம் உடம்பு போட்டு பேச்சா. சரிங்க. தெரிஞ்சிருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துருக்கீங்க, அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை.
இப்போ ஒருவேளை நீங்கள் மருத்துவமனைக்கு போகலை அப்படின்னா இப்போ இந்த சிம்டம்ஸ் வந்து ஒரே ஒரு நாள் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி, இப்போது வெளியூருக்கு வெளிநாட்டுக்கோ போன ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்றப்போ இப்போ நம்ம கண்ட்ரி இருக்கிற ஸ்டேஜுக்கு இப்போது ஒரு நாள் இருக்கிற ப்ராப்ளமுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ இதுவே வந்து நமக்கு ஜுரமாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் மாறுது, தாங்க முடியாத உடம்பு வலியாக இருக்குது, மற்ற பிரச்சனைகள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் பார்க்கணும். இல்லைனா வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்க அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு அட்லீஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் கிளியராக சொல்லுவாங்க. ஓகே, நன்றி சார். நம்மளுடைய தொடர்ந்து டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம், ஏசியை முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜ் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, தலையில் தயிர் வச்சு சமீப கால நாட்களில் குளிக்காதீங்க, ஹாட் வாட்டரை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் ஐஸ் இந்த டைமில் எடுத்தீங்கன்னா சாதாரணமாக வரதுக்கூடிய உங்களுக்கு பயம் அதிகரிக்கும். காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார். யார், எங்கேருந்து பேசுறீங்க? நான் கடலூர்ந்து பேசுறேன் மேடம். உங்கள் பேர் சார்? கணேசன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து சின்னதுலேருந்து வந்து ப்ராப்ளம் இருக்கு மேடம். எனக்கு கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். இன்னையிலேருந்து சளி ப்ராப்ளம் இருக்குங்க. சளி ப்ராப்ளம் இருக்குங்க. சரி. ஆமாம், ஆஃபா ப்ராப்ளம் இருக்குங்க. ஆ, அதனால் வந்து நான் பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டேன், மேக்ஸிமம் வெந்நீரில் தான் குளிப்பேன். சரி. நான் திருப்பூர் ஒர்க் பண்ணிருக்கேன் மேடம், கணியன் கம்பெனியில். சரிங்க. நான் இங்கே ஊருக்கு வந்து ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு மேடம். வீட்டு வேலைக்காக வந்து நான் இந்த 144 போடுற மாதிரி நான் வந்துட்டேங்க இங்கே. சரிங்க. ஆனா அந்த சளி இருந்துச்சு, இப்ப இருமல் இருந்தது எனக்கு. சரி, உங்களுக்கு வயசு என்ன சார்? எனக்கு 40 மேடம். ஓகே, இதுக்கு முன்னாடி சளி, காய்ச்சல், இருமல், வீசிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இப்ப சமீப நாட்களா அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆமா, அது வந்து எனக்கு வந்து இருமல் வந்து ரெகுலர் வரும் மேடம். ஒரு 6 மாசத்துக்கு டைம் வரும், 10 நாள் 15 நாள் இருக்கும், அது பொங்கி பொங்கி இருமுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப டாக்டர் கிட்ட போய் ரெண்டு டைம் வந்து ஜிஹெச்ல போய் செக் பண்ணி வந்துட்டேன் மேடம், காமிச்சு வந்துட்டேன். ஓகே ஓகே. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சரி. ஆனாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு? ஆ, பயமா இருக்கு. சரி. ஒரு இந்த ட்ரை கர்ஃப்னால பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு பயப்படுறாரு சார். இது வெப்பநிலை மாற்றத்தினால கூட சொல்லலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சர் இந்த சம்மர் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கனால ஜாஸ்தி வேர்க்கும் உங்களுக்கு. வேர்வை ஜாஸ்தி ஆனாலே உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், இட் வில் பி அக்ரவேட்டட், ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க. நல்ல காற்றோட்டமும் இல்லை இடத்துல போய் இருக்க பாருங்கள். நீங்கள் இருந்தாலே உங்களோட இந்த வேர்வை அதிகமான இந்த வெப்பநிலையை கம்மி பண்ணிக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அண்ட் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கம்மி ஆகலாம், உங்களுக்கு காஃபும் கம்மி ஆகிடலாங்க. நிறைய தண்ணி குடிங்க. சார் சொன்ன மாதிரி காய்ச்சின தண்ணியை குடிங்க, சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து சளி இருக்கக்கூடாது, காய்ச்சல் இருக்கக்கூடாது, இருமல் இருக்கக்கூடாது, ட்ரை காஃப் இருக்கக்கூடாது, மூச்சு திணறல் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் வந்து நம்ம அது கொரோனா இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது சமீபத்தில் அது கூட வந்து இந்த ஸ்மெல்லிங் இருக்காது, எந்த ஸ்மெல் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுங்கள். அது எந்த அளவுக்கு உண்மை, அப்படி இருக்கணுமா? இப்போ நமக்கு காமனாக நம்ம சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது இல்லாமல் எல்லா வியாதிகளுக்கும் அன்காமன் சிம்டம்ஸ்னு ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஒரு சில இது இருக்குது. அதில் ஒன்று வந்து இப்போது சில சமயம் டைரியா இருக்கலாம், சில சமயம் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டேஸ்ட் சென்சேஷன் தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு அன்காமன் சிம்டம்னு சொல்லக்கூடியது. அது வர அதனால் நமக்கு அப்படி இருந்ததுன்னா வந்து கொரோனா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் அது ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், என் பேர் ராஜா. ராஜா சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், இப்போ இது ஓ3 கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இருக்குது. ஓகே. அது இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்காக வாட்டர் பியூரிஃபிகேஷன், ஏர் பியூரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ இந்த ஓ3 கேஸ் வந்து நம்ம ஸ்பெல் பண்ணும் போது எங்களுக்கு இந்த கோல்டு அப்படின்றதே இருக்காமல் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஓ3 கேஸ் வந்து இந்த மெனுஃபேக்சர் பண்ணுறோம். அதில் சம்டைம்ஸ் வந்து லீக்வேஜ் ஆகும் போது அது எங்களுக்கு ஸ்மெல் பண்ணும் போது எங்களுக்கு வந்து இந்த கோல்டு அப்படின்றதே வரவே வராது. இப்போ அது வந்து இத்தாலியில வந்து பார்த்தீங்கன்னா இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ கொரோனாக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. இது நம்ம நாட்டில் முன்னாடி எதனா அரேஞ்ச் பண்ணுறாங்களா இதுக்காக கேட்போம். நம்மளை விட சீனியர்ஸ் ஜீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சொல்லுங்க. ஆராய்ச்சிகள்னு பண்ணி பார்த்தோன்னா இப்போ இந்த டிசீஸ் வந்து மொத்தம் ஒரு 2-3 தான் ஆகுது, 3-4 வச்சுக்கலாம். இப்போ உலக அளவில் வந்து ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் வெப்சைட்ல போய் பார்க்கலாம், கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 900, அதாவது 900 ஆராய்ச்சி வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலமாக இது இம்ப்ரூவ் ஆகுது, அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த ஆராய்ச்சியுமே வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து இது வரைக்கும் இன்னும் வரல. இப்போ இந்தியாவிலேயும் வந்து இப்போ இந்த பிளாஸ்மா தெரப்பியை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
எம்எம்சியில் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து இதோட முடிவுகள் வந்து வரதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாவிலையும் நியூஸ் வரதான் செய்யும். ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. டாக்டர், இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, வெளியே போகலனாலும் வீடுகளில் மாடிகளில் ஓடுறது, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து லிஃப்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணினா கூட இந்த நடக்கும்போது நம்மளை அறியாமல் தவறி விழுகிறது, அதனால ஒரு ஃப்ராக்சர்ஸ் ஆகிறது, அதனால ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாமா? அதே மாதிரி இப்போ சில நாட்களில் வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, ஸோ அது பண்ணலாமா? இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸுக்கும் இப்போ இப்போதைக்கு ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாமா? இப்போது ஆப்ரேஷன்றது வந்து இப்போது நமக்கு வீட்டில் வந்து விளையாடுறோம், அடிபடுது, ஃப்ராக்சர் ஆகுது, நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி சமயம் வேறு வழியில் நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போது ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி 75% 80% ஃப்ராக்சர்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா மாவு கட்டு போடுறது தான். ஸோ அதாவது இயற்கையாகவே சரியாகக்கூடியது, நம்ம வந்து வலி இல்லாத மாதிரி வீக்கம் குறையிற மாதிரி கட்டு போட்டு விடுறது தான். ஸோ இதிலே வந்து முக்கால்வாசி நம்மளோட பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய எலும்பு முறிவுகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம பண்ணுறதுல வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, இப்போது உங்களோட ஆப்ரேஷனுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அந்த 10-15 எம்ப்ளாயீஸ் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனோட ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களை பார்க்குறதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க போவாங்க, இந்த டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோலாம் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து எங்கள் அசோசியேஷன் மூலமாக என்ன வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ஆப்ரேஷன், அதாவது இப்போ ரொம்ப வயசானவங்களுக்கு இடுப்பு எலும்பு முறியுது, ஸோ இந்த மாதிரியான எமர்ஜென்சிஸோ இல்லைனா எலும்பு உடைஞ்சு வெளியில் காயத்தோடு இருக்குது, ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில எமர்ஜென்சிஸ் இருக்குது, இந்த மாதிரியான டயர் எமர்ஜென்சிஸ் மட்டும்தான் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், ஒரு 22 பொண்ணுக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க, அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காலர்ஸோடைய க்வெஸ்டின். எஸ், இப்போ நீங்கள் கேட்டால் வந்து சார் சொன்ன மாதிரி ரெண்டு வகையான ஆப்ரேஷன்ஸ் உண்டு, எலக்டிவ்ஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ். மேற்கொண்டு அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபி முறை, அதாவது கீ ஹோல் சர்ஜரிஸ், அது ஒன்று பண்ணலாம். இன்னொன்று ஓப்பன் சர்ஜரிஸ்ன்னு பண்ணலாம். இப்போ எங்களோட அசோசியேஷன்ஸ் என் வருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுமான வரையில் அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்க வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா, அதாவது மயக்கவியல் கொடுக்கறது, மயக்கம் கொடுக்கறது வந்து அதோட வகை வேறு. அது வந்து ஃபுல் உடம்பையே வந்து மூச்சு இழக்க வச்சுட்டு ஜென்ரல் அனஸ்தீஷியா வழியாக தான் அது பண்ணணும். இப்போ ஜென்ரல் அனஸ்தீஷியான்னு பண்ணிங்கன்னா அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டோட வாய் வழியாக ஒரு டியூப் விட்டு செயற்கை சுவாசம் கொடுத்து அதில் ஆப்ரேஷன் பண்ணும். அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது நோய் தொற்றுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ப்ளஸ் நம்மளோட மயக்கவியல் நண்பர்கள் அனஸ்தீஷியாலஜிஸ்ட் அவங்களுக்கும் அந்த நோய் தொற்று பரவலாம். பட் அடுத்த வகை ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியான்னு ஓப்பன் அனஸ்தீஷியா, ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணுறது. ஓப்பன் சர்ஜரிஸில் முதுகு தண்டை ஒரு சின்னதாக ஒரு ஊசி குத்தி அந்த பேஷண்ட்டை இடுப்பு கீழே செயலிழக்க வச்சு பண்ணுற சர்ஜரிஸ்லாம் தான் ஓப்பன் சர்ஜரிஸ். இப்போ ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணலான் தான் சொல்லிட்டுருக்காங்க. பட் அதுவும் ஒன்லி ஃபார் காம்ப்ளிகேட்டட் கேசஸ். காம்ப்ளிகேட்டட் கேசஸ்னால் இந்த அப்பண்டிக்ஸுங்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரெக்கரண்ட் அப்பண்டிசைட்டிஸ். இந்த அப்பண்டிசைட்டிஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே வரும், வாழ்நாளில் எல்லாருக்குமே அப்பண்டிசைட்டிஸ் ஆகியிருக்கும். பட் ஆனால் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க, இல்லை மேற்கொண்டு மேலும் மேலும் அது ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கு ரெக்கரண்ட் அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொல்கிற உங்களோட லேடி வந்து 22 யங் லேடியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி டைத்தில் த ஐடியல் வே, ஐடியல் வே என்னென்னா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிறது வந்து நம்ம மாத்திரை மூலியமாகவும் சாப்பிட்லாம், ரத்த நாள நரம்புன்னு சொல்லுவாங்க, நரம்பு ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக, அந்த நரம்பு ஊசி வழியாகவும் போட்டுக்கிறது. ஸோ இப்போதைக்கு அவங்க ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட அப்பெண்டிசைட்டிஸான வீரியத்தை கம்மி பண்ணிவிட்டு 6 கழித்து இன்ட்ரவல் அப்பண்டிசெக்டமின்னு சொல்லுவோம். இன்ட்ரவல் அப்பண்டிசெக்டமினா இந்த ரெக்கரண்ட் அப்பண்டிசைட்டிஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, மேற்கொண்டு ஒரு சில பேருக்கு அப்பண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜனங்கள், அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க நார்மலாக இருக்கும்போதே அவங்கள வந்து எலக்டிவாக, இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நான் சொல்கிறது எலக்டிவாக அவங்களே முன்னே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்பண்டிசெக்டமி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இன்ட்ரவல் அப்பண்டிசெக்டமி வில் பி குட். ஓப்பன் சர்ஜரிஸில் இப்போ பண்ணுறது, இதே உங்களுக்கு அந்த அப்பண்டிசைட்டிஸ் வந்து அப்பண்டிக்ஸ் வெடித்து வயிற்றுக்குள்ளே உள்ளே ஃபுல்லாக சீ இருந்ததுன்னா அது அப்பண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஹேர்னியானா குடல் இறக்கம், எல்லாருக்குமே குடல் இறக்கம் இருக்கும். பட் மேக்ஸிமம் நிறையா பேருக்கு அவங்க படுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடல் இறங்கின பாகம் வந்து உள்ளே போயிடும்,
பட் ஒரு சில பேர் குடல் இறக்கம் இறங்காம போகாமல் போச்சு அதே மாதிரி குடல் இறக்கமாகவே இருக்குன்னா அவங்கெல்லாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கலாம் ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் ஜெனரல் அனஸ்தீஷியா கூடுமான வரை இது பண்ணுறது நல்லதுப்பா ஓகே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர் காலர் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் மேடம் வணக்கம்மா யார் எங்கேருந்து பேசுகிறீங்க நாங்கள் கலையிலேருந்து புவனேஸ்வரி பேசுகிறோம் மேடம் உங்களுடைய கேள்வி என்னம்மா மேடம் எனக்கு வந்து தைராய்டு இருக்கு சரி அதனால சளி இருமல் இருந்துகிட்டே இருக்கு ஒரு மாசமா சரி அதனால கேட்கலான்னு புவனேஸ்வரி உங்களுக்கு என்னம்மா வயசு 30 மேடம் 30 மாத்திரை ஏதாவது சாப்பிட்றீங்களாம்மா தைராக்சின் மாத்திரை ஆ சாப்பிட்றோம் டெய்லி டெய்லி எவ்வளோம்மா சாப்பிட்றீங்க வெறும் வயிற்றுல என்ன டோசேஜ் வெறும் வயிற்றுல காலையில் டோசேஜ்மா 2 mm 200 மைக்ரோகிராம் இது ஒரு காமனாக நடக்கிறது அதாவது தைராய்டு ப்ராப்ளம்ங்கிறது வந்து லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும் பட் இந்த தைராய்டு ப்ராப்ளம்னால உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் வராதுங்க அம்மா பட் அதாவது தைராய்ட்லேயே உங்களுக்கு கழுத்தில் கட்டி மாதிரி தெரியுதுங்களா இல்லை அவர் தைராய்டு சுரப்பி சுரக்கிறது மட்டும்தான் கம்மியாக இருக்கா உங்களுக்கு தைராய்டு வீக்கமாகவே தெரியுது வீக்கம் வளர்ந்துருக்குங்களா உடல் உபாதைகள் இருக்கலாம் மாதவிடாய் கோளாறு இருக்கலாம் உடல் பருமன் ஆகலாம் இதுக்கெல்லாம் போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்கிற தைராய்டு சுரப்பி சுரக்கிறது வந்து கம்மியா சுரக்குதுன்னு தெரியும் அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு எடுத்து பார்ப்போம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு தைராக்சின் சப்ளிமெண்டேஷன் கொடுப்போம் அந்த தைராய்டு மாத்திரை கொடுத்தாலே அது போதும் பட் ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு இதையே நாள் கொண்டு போக 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 இந்த தைராய்டு கட்டி மாதிரி வளர்ந்து பெருசாகி வெளியில் காஸ்மெட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சர்ஜரி பண்ணுறது வாசி இல்லைன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கான அறிவுரை சொல்லுவோம் பட் இவங்க சொல்கிறத பார்த்தா இப்போதைக்கு அவங்களுக்கு தைராய்டு சர்ஜரி எதுவும் தேவையில்லை மேற்கொண்டு உங்கள் தைராய்டு பிரச்சனையினால் உங்களுக்கு இந்த சளி இருமல் வராதுங்கம்மா நீங்கள் தைராய்டு மாத்திரை தயவு பண்ணி சரி கரெக்டாக சாப்பிடுங்க விட்டுறாதீங்க இந்த இதெல்லாம் உங்களுக்கு சரியானதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு ஸ்கேன் கழுத்துக்கான ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட தைராய்டில் நிஜமாலுமே வீக்கம் இருக்கா இல்லையான்னு ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை நிபுணரை காட்டிட்டு பரிசோதனை பண்ணிக்கிட்டு அவங்க மேற்கொண்டு உங்களுக்கான கரெக்ட் அறிவுரை சொல்லுவாங்க பட் தைராய்டு மாத்திரை சாப்பிடுங்க நிறுத்தாதீங்க தேங்க்யூ டாக்டர் காலர்ஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் வணக்கம் சார் யார் எங்கேருந்து பேசுறீங்க இல்லன்னா சிஓபிடிஸ் க்ரானிக் அப்சரேட்டிவ் பல்மனரி டிசீசஸ்க்காக தான் ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க அதுவும் இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் எனி ஃபார்மசிட்டிக்கலோ ஆர் எனி ஃபார்மசி வில் இஷ்யூ த ஸ்டீராய்டு ட்ரக் ஸோ அதனால் அவருக்கு அவ்வளோ ஈஸியாக ஸ்டீராய்டு மாத்திரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் ஸ்டீராய்டு சாப்பிட்டா டோட்டலாகவே உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும் தயவு பண்ணி ஸ்டீராய்டு மாத்திரையை தவிருங்கள் ஓகே தேங்க்யூ டாக்டர் எனக்கு ஒரு பொதுவாக இப்போ நம்ம நிறைய பேர் வந்து டயட் அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க உலக அளவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும் இப்போது அது வந்து அவாய்ட் பண்ண நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சரி இப்போது காய்கறிகள் பழங்கள் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அதை வந்து குக் பண்ணி சாப்பிட்றது நல்லது ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ நேரம் தான் அது அதில் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம சொல்கிறோம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு பட் இதுதான் அப்படின்றது வந்து நமக்கு 100% கன்ஃபர்மேட்ரியாக தெரியாது ஸோ அதனால் இதை நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதை குக் பண்ணி சாப்பிட்றது தான் பெட்டராக இருக்கும் ஓகே எனக்கு உங்கள் ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே வேணும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கொரோனா வைரஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வைரஸ்களும் பலவித ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு மக்களுக்கு பலவிதமான சந்தேகங்களும் பயமும் இருக்குது எந்த மாதிரி சேஃபாக இருந்துக்கலாம் நம்மளுடைய வியூவர்ஸுக்காக டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே சொல்லுங்கள் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம சோஷியல் மீடியாவை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நியூஸ் பார்த்தா நல்லது இப்போ ஒருவேளை வெப்சைட்டில் அதெல்லாம் பார்க்குறதுன்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸை மட்டும் பாருங்கள் அன்னெசரியாக தேவையில்லாமல் வாட்ஸ்அப் மெசேஜஸ் படிச்சுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது ஃபார்வர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது
அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருங்க, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, புதுசாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி டைம் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது. தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். சார் சொன்னதே தான், உங்களுக்கு சோஷியல் மீடியா இன்கேஸ் தேவைன்னா அரசு அங்கீகாரம் கொண்டு சோஷியல் மீடியா, அதாவது ஆரோக்கிய சேத்து ஆப்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். சார் சொன்ன மாதிரி ரெஸ்ட், நல்லா ரெஸ்ட் எடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷனை குறைச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே செல்ஃப் இம்யூனிட்டி, உங்களோட பாடியில் இருக்கிற செல்ஃப் இம்யூனிட்டி டில் கார் ஸ்டார்ட் பூஸ்டிங் அப். அதனாலேயே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வரலாம். நல்லா சாப்பிட்டு ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால அடிக்குவேட்லி ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். நிறைய தண்ணீர், நிறைய ஃப்ளூயிட்ஸ், இளநீர் ஜூசஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ் அதெல்லாம் பண்ணி குடிச்சிங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் யுவர் ஹெல்த். நலமாக இருங்கள். ஓகே. மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்லுதோ அதை வந்து அந்தந்த ஊர்களில் நீங்கள் கேட்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை, மதுரை, கோவையில் ஊரடங்குக்கே ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை ரொம்ப பத்திரமா, நம்முடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம சுற்றுலா இருக்கிற எல்லா உயிருமே முக்கியம் அப்படிங்கிறதா. இரும்பும்போது இந்த மாதிரி எல்போ வச்சு இரும்புங்க, தும்பல் வந்தால் ஒரு அடி ரெண்டடி தள்ளி நின்று நீங்கள் தும்புங்க. அதே மாதிரி சளி காய்ச்சல் வந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப முடியாத பட்சத்தில் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸை வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். பயங்கிற ஒரு பெரிய நோயை தூக்கி வீசிடலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சி அதுக்காக தான் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.